அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக்ஃபோர்ட் லிட்டில் வெல். இன்னைக்கு நம்ம சூரத்துல் அன்பியாவுடைய வசனங்கள் 56 112 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம 20 அத்தியாயத்தையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதற்கு அவர் பதிலளித்தார், இல்லை, உண்மையில் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றிற்கு அதிபதியாக இருப்பவன் யாரோ அவனே உங்களின் அதிபதியாவான். இதற்கு நான் உங்கள் முன் சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் அல்லாவின் மீது ஆணையாக, நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய உருவச்சிலைகளை தின்னமாக நான் ஒரு கை பார்ப்பேன். பிறகு அவர் அவற்றை துண்டு துண்டாய் உடைத்தார். அவற்றில் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார், அவர்கள் அதனை நோக்கி வரக்கூடும் என்பதற்காக. அவர்கள் திரும்பி வந்து சிலைகளின் இந்த நிலையை கண்டதும் கேட்கலாயினர், நம்முடைய தெய்வங்களை நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? உண்மையில் அவன் பெரும் கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். சிலர் கூறினர், இப்ராஹிம் எனும் பெயருடைய ஒரு இளைஞர் இந்த சிலைகள் பற்றி கூறுவதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் கூறினர், பிடித்து கொண்டு வாருங்கள் அவரை. எல்லோர் முன்னிலையிலும் அவர் மீது எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கட்டும். இப்ராஹிம் வந்ததும் அவர்கள் கேட்டார்கள், இப்ராஹிமே, நீர்தாமா எங்கள் கடவுள்களுடன் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது? அதற்கு அவர், இவற்றில் இந்த பெரிய சிலைதான் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும். துண்டுபட்ட இவை பேசுமாயின் இவற்றிடமே கேட்டு பாருங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் பக்கம் திரும்பினர். பிறகு ஒவ்வொருவரும் தங்களுக்குள் உண்மையில் நீங்களே அக்கிரமக்காரர்கள் என்று கூறினார்கள். ஆனால் பிறகு அவர்களுடைய புத்தி தலைகீழாக மாறிற்று. இப்ராஹிமே, இவை பேச மாட்டா என்பது உமக்கு தெரிந்தது தானே என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம் கூறினார், நீங்கள் அல்லாவை அன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகின்றீர்கள்? சீச்சி, எவ்வளவு கேவலம்! உங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா என்ன? அதற்கு அவர்கள் கூறினார்கள், எரித்து விடுங்கள் இவரை, உதவுங்கள். உங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் ஏதும் செய்வதாயிருந்தால். நாம் கூறினோம், நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு. அவர்கள் இப்ராஹிமுக்கு தீங்கு செய்ய நாடினார்கள். ஆனால் நாம் அவர்களையே தோல்வியுற செய்தோம். நாம் அவரையும் லூத்தையும் காப்பாற்றி உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழிந்திருக்கின்ற பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தோம். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கை வழங்கினோம், அதிகப்படியாக யாக்குபையும் வழங்கினோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நன்மக்களாகவும் நாம் ஆக்கினோம். நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வழிகாட்டுகின்ற தலைவர்களாக இமாம்களாக திகழ செய்தோம். மேலும் அவர்கள் நற்செயல்கள் புரியும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் ஜக்காத் கொடுத்து வரும்படியும் வஹியின் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அவர்கள் நமக்கே அடிப்பணிபவர்களாய் திகழ்ந்தார்கள். மேலும் லூத்திற்கு நாம் ஹுகும் விவேகத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். மேலும் அருவறுக்கத்தக்க செயல்கள் புரிந்து வந்த ஊரிலிருந்து அவரை காப்பாற்றி வெளியேற்றினோம். தினமாக அவ்வூர் மக்கள் மிகவும் கெட்டவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள். மேலும் நாம் லூத்தை நம்முடைய அருளுக்கு உட்படுத்தினோம். அவர் உத்தமர்களில் ஒருவராய் திகழ்ந்தார். இதே அருட்பேற்றினை நாம் நூஹுக்கும் வழங்கினோம். இவர்கள் அனைவருக்கும் முன்னதாக அவர் நம்மிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தையும் மாபெரும் துன்பத்திலிருந்து விடுவித்தோம். நாம் சான்றுகளை பொய்யென துற்றிய சமுதாயத்தார்க்கு எதிராக நூஹுக்கு நாம் உதவி அளித்தோம். தினமாக அம்மக்கள் மிகவும் தீயவர்களாகவே இருந்தார்கள். எனவே நாம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். இதே அருட்பேற்றினை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம். அவர்கள் இருவரும் ஒரு வயல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்ததை நினைத்து பாரும். அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம். ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். மலைகளையும் பறவைகளையும் தாவூதுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை அவருடன் துதிப்பாடி கொண்டிருந்தன. இச்செயலை செய்தவர்கள் நாமே தாம். மேலும் உங்கள் நன்மைக்காக கவசம் தயார் செய்யும் கலையை நாம் அவருக்கு கற்றுத்தந்தோம், நீங்கள் போரிடும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பிறகு நீங்கள் நன்றியுடையவர்களாய் இருக்கின்றீர்களா என்ன? மேலும் நாம் சுலைமானுக்கு வேகமான காற்றை வசப்படுத்தி தந்தோம். அது அவருடைய கட்டளைக்கு இணங்கி நாம் அருள் வழங்கிய நாடுகளின் பக்கம் வீசி கொண்டிருந்தது. மேலும் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்தவராகவே இருக்கின்றோம். மேலும் ஷைத்தான்களின் பலவற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அவை அவருக்காக கடலில் மூழ்கக்கூடியவையாகவும் இதர பணிகளை புரிபவையாகவும் இருந்தன.
அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பவராக நாமே இருந்தோம். இவற்றையே விவேகம், நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அருட்பேர்களை நாம் ஐயூபுக்கும் வழங்கியிருந்தோம். அவர் தம்முடைய இறைவனிடம் இறஞ்சியதை நினைவு கூறும். என்னை நோய் பிடித்து விட்டது, நீயோ கிருபை செய்வோரில் எல்லாம் பெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய். நாம் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கிருந்த நோயை போக்கிவிட்டோம். அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை, அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம். இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு ஒரு நினைவூட்டுதலாகவும் அமைவதற்காக. மேலும் இதே அருட்பேற்றினை இஸ்மாயிலுக்கும் இத்ரீஸுக்கும் துல்ஹிப்லிக்கும் நாம் வழங்கியிருந்தோம். இவர்கள் அனைவரும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். மேலும் நாம் அவர்களை நம்முடைய அருளில் நுழைவித்தோம், ஏனெனில் அவர்கள் அனைவரும் நல்லடியார்களாகவே திகழ்ந்தார்கள். மேலும் மீன்காரருக்கும் நாம் அருள் பாலித்திருந்தோம். நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்று நினைத்து கோபப்பட்டு கொண்டு அவர் சென்று விட்டதை நினைவு கூறும். இறுதியில் அவர் இருட்களுக்குள் இருந்து கொண்டு இவ்வாறு இறைஞ்சினார், உன்னை தவிர வேறு இறைவனில்லை, தூய்மையானவன் நீ, தின்னமாக நான் குற்றம் செய்துவிட்டேன். அப்போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு துன்பத்திலிருந்து அவரை விடுவித்தோம். மேலும் இவ்வாறே நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றிக் கொள்கின்றோம். மேலும் ஜக்கரியாவுக்கும் அருட்பேற்றினை வழங்கினோம். அவர் தம் இறைவனிடம், என் இறைவனே, என்னை நீ தன்னந்தனியாக விட்டுவிடாதே, நீயே மிக சிறந்த வாரிசு ஆவாய் என்று பிரார்த்தித்த சமயத்தை நினைவு கூறும். பிறகு நாம் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யாவை கொடையாக வழங்கினோம். அவருடைய மனைவியை அதற்கு அருகதை உள்ளவராகவும் ஆக்கினோம். இவர்கள் யாவரும் நற்பணிகளில் முனைந்து செயல்படுபவராகவும் பேரார்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் இறைஞ்சக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள். நமுன் பணிந்தவர்களாயும் வழங்கினார்கள். தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்ட அந்த பெண்ணிற்குள் நம்முடைய ரூஹிலிருந்து ஊதினோம். மேலும் அப்பெண்ணையும் அவளுடைய மைந்தரையும் உலகத்தார் அனைவருக்கும் சான்றாய் திகழ செய்தோம். உங்களின் இந்த சமுதாயம் உண்மையில் ஒரே ஒரு சமுதாயமே. மேலும் நானே உங்கள் அதிபதி, எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். ஆயினும் இந்த மக்கள் செய்த தவறு என்னவெனில், அவர்கள் தமக்கிடையே தம்முடைய தீனை மார்க்கத்தை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். அனைவரும் நம்மிடமே திரும்பி வரக்கூடியவர்கள் அவர். பிறகு எவர் நம்பிக்கையாளராய் திகழ்ந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருடைய உழைப்பு மதிப்பற்று போகாது. மேலும் அதனை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை எனில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் திறந்துவிடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலிருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை. மேலும் உண்மையான வாக்குறுதி நிறைவேறும் வேலை வரும் வரை. அப்போது சத்தியத்தை நிராகரித்தவர்களின் விழிகள் நிலைக்குத்தி நின்றுவிடும். ஆ, எங்கள் துர்பாக்கியமே, இவ்விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருந்துவிட்டோமே, ஏன் நாங்கள் கொடுமை புரிந்தவர்களாக இருந்துவிட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள். தினமாக நீங்களும் அல்லாவை விடுத்து நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்தவைகளும் நரகத்தின் எரிபொருட்கள் ஆவீர்கள். நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டியிருக்கும். உண்மையில் இவர்கள் தெய்வங்கள் என்றால் அங்கு போயிருக்கவே மாட்டார்கள். இனி இவர்கள் எல்லோரும் என்றென்றும் அதிலேயே தங்க வேண்டியுள்ளது. அதில் அவர்கள் கதறுவார்கள். நிலைமை எப்படி இருக்கும் எனில், கூச்சல் குழப்பத்தால் அவர்கள் எதையும் செவிமடுக்க முடியாது. நம்மிடமிருந்து எவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று முன்னரே முடிவு செய்யப்பட்டதோ அவர்கள் திண்ணமாக நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார்கள். அந்த நரகின் சலசலப்பை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். தம் மனதிற்கு உகந்த இன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். பெரும் திகிலை ஏற்படுத்தும் அந்நேரம் அவர்களை சிறிதளவும் துயரத்தில் ஆழ்த்தாது. மேலும் உங்களிடம் வாக்களிக்கப்பட்ட நாள்தான் இந்நாள் என்று கூறிக்கொண்டு வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவதைப் போல நாம் வானத்தை சுருட்டும் அந்நாளில் நாம் முதலில் எவ்வாறு படைக்க தொடங்கினோமோ அவ்வாறே நாம் மீண்டும் படைப்போம். இது நம்முடைய பொறுப்பில் உள்ள ஒரு வாக்குறுதியாகும். தின்னமாக அதனை நாம் நிறைவேற்றியே தீர்வோம். ஜபூரில் நல்லுரை வழங்கிய பிறகு நம்முடைய நல்லடியார்களை இப்பூமிக்கு வாரிசுகள் ஆவார்கள் என்று எழுதி வைத்துவிட்டோம். அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்கிறது. நாம் உம்மை உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம். நீர் அவர்களிடம் கூறும், உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறீர்களா என்ன? அவர்கள் புறக்கணித்தால் நீர் கூறிவிடும், நான் வெளிப்படையாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டேன். இனி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்ற அந்த விஷயம் அண்மையில் இருக்கிறதா அல்லது வெகு தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறியேன். உறக்க கூறுவனற்றையும் நீங்கள் மூடி மறைத்து செய்பவனற்றையும் தினமாக அல்லாஹ் அறிவான். நான் புரிந்து கொள்வது இதுவே. ஒருவேளை இது கால அவகாசம் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். மேலும் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் இன்பம் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம்.
இறுதியில் இறைத்தூதர் கூறினார், என் அதிபதியே, நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. மேலும் மக்களே, நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவதற்கு எதிராக எங்களுக்கு உதவியாளனாக இருப்பவன் கிருபையுள்ள எங்கள் இறைவன்தான். சதகல்லாஹுல் அசீம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின அத்தியாயங்களையும் இதுக்கு முந்தின சூறாக்களையும் அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் மறக்காமல் போய் கேளுங்கள்.